அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் திருநெல்வேலி ஜி கார்த்திகேயனின் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தலைவர் ரஜினிகாந்த் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து சௌமியாங்கிற ஒரு பொண்ணுக்காக தலைவர் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறதா தலைவர் வேண்டியிருக்கிறாரு. வந்து அந்த சௌமியாங்கிற பொண்ணு வந்து தலைவருடைய அதிதீவிரமான ஒரு வெறியருடைய பொண்ணு. 40 வருடங்களாக வந்து தலைவரை வந்து தன் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு ரசிகருடைய பொண்ணு தான் அந்த சௌமியாங்கிற பொண்ணு. அந்த பொண்ணு வந்து சில வருடங்களாக ஒரு நியூரலஜிக்கல், அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட நோயினால் வந்து படுத்தப்படுக்கையாக இருக்கிறாங்க. அதற்காக தலைவர் வந்து வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறார். இந்த நேரத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தகவலாக வந்திருக்கிறது. தலைவர் வந்து அந்த பொண்ணோட மருத்துவ உதவிகள், அதாவது வந்து மருத்துவ செலவுகள் இல்லை, மருத்துவ உதவிகள், அதாவது வந்து எப்படின்னா வந்து சிறந்த நரம்பியல் நிபுணரை வந்து காண்டாக்ட் பண்ணி விட்டுருக்காரு தலைவர். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தகவல் எந்த அளவுக்கு இனிமே தான் உறுதிப்படுத்தப்படணும். தலைவருடைய மனிதாபிமானம் வந்து இந்த நேரத்தில் வந்து நம் அனைவரும் வந்து மிகவும் பாராட்டத்தக்க ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் வந்து இடையில் வந்து தலைவர் அரசியலுக்கு வராமல் போனதில் வந்து பல மாற்றுக்கருத்துகள் இருக்கலாம். அது வந்து சில சூழ்நிலைகள் அது வந்து தலைவர் தெளிவாக விளக்கிட்டார். இந்த நேரத்தில் நான் வந்து உலக வாழ் தமிழர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நெஞ்சங்களுக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னென்னா வந்து தலைவர் வந்து எப்படி சௌமியாங்கிற அந்த சௌமியா பொண்ணுக்கு வந்து மனதார பிரார்த்தனை பண்ணாரோ அதே மாதிரி நம் அனைவரும் சௌமியா மீண்டும் சகஜமான நிலைமைக்கு, வழக்கமான ஒரு வாழ்க்கைக்கு, எல்லா மனிதர்களையும் போல எழுந்து நடமாடணும்னு சொல்லி வேண்டி விரும்பி நம்மளும் மனதார இறைவனை வேண்டிக் கொள்வோம். இதனுடைய தொடர்ச்சியாக தலைவர் பேசின அந்த வீடியோ வரும், அதையும் நீங்கள் பாருங்கள். அனைத்து நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தலைவர், வெல்க தலைவர். ஜெய் ஹிந்த். ஹலோ சௌமியா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்குமா? உனக்கு ஒன்றும் ஆகாது. சாரி கண்ணா, நான் வந்து உன்னை பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ இந்த கொரோனாவில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துருப்பேன் கண்ணா. தைரியமாக இருக்கிறேன். தைரியமா இருமா? தைரியமா இரு, ஆண்டவன் இருக்கா. ஒன்றும் ஆகாது, நான் உனக்காக ப்ரே பண்ணுறேன். ஆ, நல்லா இருக்கணும்ப்பா. ஃபேஸில் எவ்வளோ அழகாக இருக்கு, நல்லா எவ்வளோ ஸ்மைல் பண்ணுற, சிரிக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு. சரி, சரியாயிடும் கண்ணா, நல்லா இருமா. நான் ப்ரே பண்ணுறேன்.